ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ஆர்டர் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அண்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் அண்ட் கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலமா நம்ம எப்படி ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அண்ட் அதே போல் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டைம் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு ப்ளவுஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு 1 வீக் ஆகுது, 10 டேஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப டிலே ஆகுது டெலிவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நம்மளை தேடி கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க. அண்ட் சேம் டைம் நம்ம வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அமௌண்ட் வைஸ் நம்ம வந்து நல்ல காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா நான் இந்த ரேஞ்சில் தான் நான் பண்ணுவேன், இந்த ஒர்க்குக்கு வெளியில் நிறையா வாங்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம இந்த ரேட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து மெயின் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கும்போது மெயினாக நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணி, இல்லை ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது மூலமா சில ஆர்டர்ஸ் வந்து எடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். மேபி ஃபேஸ்புக்கும் எங்கிட்ட இல்லை, இன்ஸ்டாகிராமும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மெயினாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் வெளியில் அலையாமல் மற்றபடி நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னா இந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க, அது மூலமா வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி டெலிவர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதில் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, அப்படி இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னா, சேம் நீங்கள் டெய்லி வந்து ஒர்க் பண்ணுற இமேஜஸ் வந்து ஸ்டேட்டஸ் போடுங்க. ஸ்டேட்டஸ் வந்து எப்படியும் உங்கள் காண்டாக்டில் மினிமம் ஒரு 50 மெம்பர்ஸ் ஆச்சு இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 50 மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, அதில் உங்களுக்கு ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறத வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு குரூப் கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெய்லி ஆக்டிவாக இருங்க. டெய்லி ஒரு போஸ்ட் போடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நிறைய அது மூலமா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ இல்லை அதர் காண்டாக்ட்ஸ் மூலமாவோ உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அண்டு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமா சில ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வாலண்டியராக நீங்கள் வந்து சொல்லணும், நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக காமிக்கலாம். ஸோ அப்போ உங்களோட ஃபினிஷிங் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு சில ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்ட் ஆர்டருங்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய டெய்லரிங் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுஸு இல்லை நீங்கள் கிளாத்தில் மட்டும் ஒரு சாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாம்பிள்ஸை கூட நீங்கள் கொண்டு போய் காமிச்சு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி தரோம், இந்த ப்ரைஸ் வரும், சாம்பிள் காமிச்சு இது இந்தந்த ப்ரைஸ்க்கு வரும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லி ஷாப்ஸில் வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஷாப்பில் வந்து ஆர்டர் எடுக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி, அதாவது ஒரு 4-5 ஷாப்பில் வந்து நீங்கள் இது மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். டைரக்ட் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரேராக வந்து, ஏன்னா அவங்க ரெகுலராக கொடுக்க மாட்டாங்க. ஷாப்பிலங்கும் போது உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சீசன் டைம்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் 7 வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன்.
ஸோ அதில் வந்து 88% வந்து ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து மற்றது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா நிறைய பேர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ப்ளவுஸ் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. அண்டு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருந்தது அந்த மாதிரி எல்லாம் சென்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி அதை எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி அதை போடுறது வந்து ஃபேராக இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ணி எனக்கு அதை வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ், அதாவது ஓல்டு ப்ளவுஸஸை வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்டு பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ப்ராஜெக்ட் கொடுக்கும்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் யாரும் அந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணுறதே இல்லை, எல்லோரும் அப்படியே ஏனோ தானோ ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் கிளியராக எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் டீட்டெயில்டாக நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்கிறதுமே அதில் தான் தெரியும். அதனால நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நல்லா கிளியராக நல்ல வெளிச்சத்தில் வச்சு எடுத்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஹரிசாண்டலாக வச்சு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கொயராகவோ இல்லை வெர்டிக்கலாகவோ அந்த மாதிரி எடுத்து சென்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதே போல் ஃபோட்டோஸ் வந்து கிளியராக இருக்காது, எடிட்டிங்கில் வந்து அந்த ஃபோட்டோஸ் நான் வந்து பண்ணவும் முடியாது. அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் வந்து கிளியராக நீங்கள் ஃபோனை வந்து நல்லா ஹரிசாண்டலாக வச்சு ஃபோட்டோஸ் வந்து எனக்கு எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு லாங்காக ஒரு ஃபோட்டோ, ஃபுல் ப்ளவுஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு இமேஜு, அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக என்ன ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி காட்டணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 5 ஃபோட்டோஸ் ஆச்சு இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து செலக்டிவாக எத்தனை ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கோ நான் அதை எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட ஒர்க் வந்து கிளியராக எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக எடுத்து கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அது எல்லாருக்கும் வந்து அது ரீச் ஆகும். அண்ட் எல்லோரும் உங்களோட ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க, அப்போ நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.